ஏன் காலமாடெல்லாம் ரெட் கலரை பார்த்தா கோவப்படுது? பிரான்ஸ்ல அப்படி என்ன ஒரு வித்தியாசமான நடைமுறையை லீகலா அப்ரூவ் பண்ணிருக்காங்க? ஏன் நிசானோட எல்லா ஸ்போர்ட்ஸ் கார்லயுமே 23 அப்படிங்கிற நம்பரை மட்டுமே யூஸ் பண்றாங்க? இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல இருக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்மகிட்ட யாராச்சும் வந்து ப்ரோ அதிக நாள் தண்ணி குடிக்காம உயிர் வாழக்கூடிய பெரிய சைஸில் இருக்கிற ஒரு அனிமல் எதுன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? கண்டிப்பாக நம்ம எல்லாருமே கோரஸாக அது ஒட்டகம் தான் சொல்லுவோம். ஆனால் உண்மை என்னன்னா, ஜிராஃபி தான் அதிக நாள் தண்ணி குடிக்காம உயிர் வாழக்கூடிய பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஒரு அனிமலாம். கேட்குறக்கே ஆச்சரியமாக இருக்குல்ல, ஆனால் இதுதான் உண்மை. ஏன்னா ஒரு ஒட்டகம் அது தண்ணி குடிக்காம அதனால வெறும் 15 நாளைக்கு மட்டும்தான் உயிர் வாழ முடியுமா? ஆனால் அதுவே ஜிராஃபினால தண்ணி குடிக்காம 21 நாள் வரைக்கும் உயிர் வாழ முடியுமா? நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு தாவரத்தோட முக்கியமான பாகங்கள்ல இலையும் ஒண்ணுன்னு. ஏன்னா இலை மூலியமா தான் தாவரங்கள்லாம் ஒளிச்சேர்க்கையே பண்ணுதுங்க. ஆனா இப்படிப்பட்ட இந்த தாவரத்தோட இலைகள்ல எந்த தாவரத்தோட இலை ரொம்பவும் ஸ்ட்ராங்கானதுன்னு தெரியுமா? நீ என்னடா லூசு மாதிரி கேள்வி கேட்கிற, இலைலாம் என்னடா ஸ்ட்ராங்கா இருக்க போகுது, அதுவே தமதுண்டு வெயிட் தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. ஆனா விக்டோரியா வாட்டர் லில்லி அப்படிங்கிற ஒரு நீர்வாழ் தாவரத்தோட இலை தான் இந்த உலகத்திலேயே ரொம்பவும் ஸ்ட்ராங்கான இலையா. அப்படி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கன்னா, ஒரு ஆவரேஜான டீனேஜ் பையனோ அல்லது பொண்ணோ அந்த இலை மேல ஏறி நின்றாலுமே அவங்கள தாங்கக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ராங்கா. கேட்கறக்கே ரொம்பவும் ஆச்சரியமா இருக்குல்ல, ஆனா இதுதான் உண்மை. என்னதான் நல்லா படிக்கிற ஆளா இருந்தாலுமே சயின்ஸ்ல இருக்கிற இந்த பீரியாடிக் டேபிளை மட்டும் பார்த்துட்டா மட்டும் டென்ஷன் ஆயிருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய எல்லா ஆல்பபெட் லெட்டரையுமே குழப்பி போட்டு வச்சிருப்பாங்க. இப்படிப்பட்ட இந்த பீரியாடிக் டேபிளை பத்தி நல்லா படிக்கிற ஆளுக்கே தெரியாத ஒரு தகவல் என்னன்னா, அந்த பீரியாடிக் டேபிள்ல ஜே அப்படிங்கிற ஒரு லெட்டர் மட்டும் இருக்கவே இருக்காது. வேணும்னா உங்களுக்கு சந்தேகமா இருந்தா இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் பீரியாடிக் டேபிளை போய் செக் பண்ணி பாருங்க. அந்த டேபிள்ல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய எல்லா ஆல்பபெட் லெட்டருமே இருக்கும், ஆனா ஜே மட்டும் இருக்காது. பொதுவாக மக்கள் அதிகமாக கூடுற இடத்துல தான் பப்ளிக் டாய்லெட்டுங்கிற ஒன்றை வச்சிருப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட அந்த பப்ளிக் டாய்லெட் எல்லாம் ஜப்பானில் லிஃப்ட்டில் வச்சிருப்பாங்களாம். என்னடா சொல்கிற, பப்ளிக் டாய்லெட்டை லிஃப்ட்லையா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. எஸ், ஜப்பானில் இருக்கிற மேக்ஸிமம் லிஃப்ட்லாம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி ஒரு ஓரத்தில் ஒரு டப்பா இருக்கும். அந்த டப்பா வேறு எதுவும் கிடையாது, அது ஒரு போர்ட்டபிள் டாய்லெட் தானா? அதாவது லிஃப்ட்டில் போய் இருக்கும்போதே அர்ஜென்ட் ஆயிடுச்சுன்னா அந்த மூடியை திறந்துட்டு உக்காரது தானா? ஜப்பான்காரங்க வித்தியாசமாக யோசிப்பாங்கன்னு தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு வித்தியாசமாக யோசிப்பாங்க நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்களா? நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், நிசானோட எல்லா ரேஸ் கார்லையுமே 23 அப்படிங்கிற நம்பரை மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆமாம், எதுக்காக இவங்க பர்டிகுலராக இந்த நம்பரை மட்டும் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியுமா? அது வேற ஒன்றும் இல்லை, 2 நம்பருக்கு ஜப்பனீஸ் லாங்குவேஜோட ப்ரொனவுன்சேஷனில் நீனு சொல்லுவாங்க. அதே மாதிரி 3 நம்பருக்கு ஜப்பனீஸ் லாங்குவேஜோட ப்ரொனவுன்சேஷனில் சான்னு சொல்லுவாங்க. ஸோ 23 நீ பிளஸ் சான் நிசான் அப்படின்னு அவங்க கம்பெனி பேரே வர்றதுனால தான் நம்பர்லேயே அவங்க கம்பெனி பேரை சொல்லணுங்கிறக்காக தான் அவங்களோட எல்லா ரேஸ் கார்லையுமே 23 அப்படிங்கிற நம்பரை மட்டுமே யூஸ் பண்ணுறாங்க. நம்ம எல்லாருமே பறவை பறக்கிறத பார்த்துருப்போம், ஆனால் அப்படிப்பட்ட பறவைங்கள்லாம் ஃபார்வர்டில் அதாவது முன்னோக்கி பறந்து தான் பார்த்துருப்போமே தவிர பேக்வர்டில் அதாவது பின்னோக்கி பறந்து பார்த்துருக்கவே மாட்டோம். ஏன்னா எந்த ஒரு பறவைனாலையும் பின்னோக்கி பறக்கவே முடியாது, ஹம்மிங் பேர்டு அப்படிங்கிற ஒரு பறவையை தவிர. ஏன்னா இந்த ஒரு பறவைனால மட்டும்தான் ஃபார்வர்டில் பேக்வர்டில் அப்சைட் டவுனில் கூட பறக்க முடியுமா? நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், கூகுள் எவ்வளோ பெரிய மல்டிநேஷனல் கார்பரேட் கம்பெனின்னு. குறைஞ்சது டிகிரியில் ஃபஸ்ட் கிளாஸ்லேயாச்சும் பாஸ் பண்ணியிருக்கணும், அப்போ தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நம்ம நினச்சிக்கிருப்போம். ஆனால் உண்மை என்னென்னா, கூகுளில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸில் 14% மேலே டிகிரியை முடிக்காதவங்க, டிகிரியை ட்ராப் அவுட் பண்ணவங்க, ஏன் காலேஜுக்கே போகாதவங்க தான் ஒர்க் பண்ணுறாங்களாம். எஸ், நம்ம கூகுளில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராகவோ அல்லது ப்ராடக்ட் மேனேஜராகவோ ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு பேருக்கு பின்னாடி இருக்கிற டிகிரி தேவையே இல்லை. கேட்குறக்கே ரொம்பவும் ஆச்சரியமாக இருக்குல்ல, ஆனால் இதுதான் உண்மை. அதிகமான டூரிஸ்ட் விசிட் பண்ணுற நாடுகளில் பிரான்ஸ் ஒன்று. ஆனால் அப்படிப்பட்ட அந்த பிரான்ஸில் ஒரு வித்தியாசமான பழக்கம் இருக்குது. அது என்னென்னா, இறந்து போனவங்கள உயிரோடு இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்களாம். என்னடா சொல்கிற, இறந்து போனவங்களெல்லாம் உயிரோடு இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்களாம் நீங்கள் கேட்பீங்க. எஸ், பிரான்ஸ்லாம் இறந்து போன ஒருத்தவங்கள உயிரோடு இருக்கிறவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இறந்து போனவங்களோட டெத் சர்டிஃபிகேட் வச்சு அவங்கள லீகலாக மேரேஜ் பண்ணிக்கலாமா? கேட்குறக்கே ரொம்பவும் வியர்டாக இருக்குல்ல, ஆனால் இதுதான் பிரான்ஸில் நடந்துக்கிருக்கு. சரி, உங்கள் வீட்டில் ஒரு லாங் சைஸ் நோட் இருக்கா? அப்போனா அதுலேருந்து ஒரு பேப்பரை கிழிச்சு எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரை அப்படியே சரிசமமாக பாதி பாதியாக மடிங்க. நீங்கள் இப்படி சரிசமமாக பாதி பாதியாக மடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த பேப்பரை உங்களால் 7 மேலே மடிக்கவே முடியாது. வேணும்னா இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படிங்கிற பழமொழியை கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பழமொழிக்கு கரெக்டான எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்லவா? இப்போ உங்கள் கையில் இருக்கிற ஃபோராமை பாருங்கள். ஃபோராம்லாம் வேற ஒன்றும் இல்லை, மணிக்கட்டுக்கும் முழங்கைக்கும் இடையில உள்ள தூரம் தான். அதே மாதிரி உங்களோட கால் பாதத்தையும் பாருங்கள். இது ரெண்டில் எது பெருசாக தெரியுது? கண்டிப்பாக உங்களோட ஃபோராம் தான் பெருசாக தெரியுதுன்னு சொல்லுவீங்க. ஆனால் உண்மை என்னென்னா, நம்ம எல்லாத்தோட கால் பாதமும் நம்மளோட ஃபோராமும் சேம் சைஸ் தானா? கேட்குறக்கே ரொம்பவும் ஆச்சரியமாக இருக்குல்ல, ஆனால் இதுதான் உண்மை. வேணும்னா உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் உங்கள் பாதத்தை எடுத்து உங்கள் ஃபோராம்
ஃபார்மில் வச்சு பாருங்கள், உங்களுக்கே உண்மை தெரியும். நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சும் புல் ஃபைட்டிங் அப்படிங்கிற கேமை நேரில் பார்க்கலைனாலும் படத்துலேயோ அல்லது கார்ட்டூன்லையாச்சும் பார்த்துருப்போம். ஏன்னா அது அந்தளவுக்கு ரொம்பவும் ஃபேமஸான ஒரு கேம். இந்த கேமில் கிரவுண்டுக்குள்ளே புல் ஃபைட்டர் ஒரு சவப்பு கலர் துணியை வச்சு ஆட்டுவார். உடனே அந்த கிரவுண்டில் இருக்கிற காளை மாடு கோவப்பட்டுக்கிட்டு வேகமாக வந்து அந்த துணியை வந்து குத்த வரும். இப்போ உடனே நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம், மாடுக்கெலாம் சவப்பு கலர் பிடிக்காது போல இருக்கு, அதனால தான் அந்த காளை மாடு கோவப்பட்டுக்கிட்டு அந்த சவப்பு கலர் துணியை குத்த வருதுன்னு நம்ம நினைப்போம். ஆனால் உண்மை என்னென்னா, பிறப்பிலே எல்லா காளை மாடுக்குமே பார்ஷியல் கலர் பிளைண்ட் அப்படிங்கிற ஒரு பார்வை குறைபாடு இருக்குது. துணி ஆட்டி காமிச்சனே வேகமா கோவப்பட்டுக்கிட்டு குத்த வருது அப்படி நீங்க கேப்பீங்க. ஏன்னா காலமாடல அந்த ரெட் கலர் துணியை பார்த்தலாம் உனக்கு கோவப்படல, அந்த துணியை ஃபைட் மாஸ்டர் ஆட்டுற அந்த ஸ்டைல பார்த்து தான் கோவப்படுது. அது மட்டும் இல்ல, புல் ஃபைட்டர் வேற எந்த கலர் துணியை வச்சுக்கிட்டோ அதே மாதிரி ஸ்டைல ஆட்டி காமிச்சா மாடு கண்டிப்பா முட்டை தான் வரும். இதை நான் சொல்லலைங்க, சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க, அதை தான் நான் உங்கள்ட்ட சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் என்னை அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணுது. அப்புறம் மறந்துடாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.